காங்கிரஸ் கட்சி வந்து இன்னும் அந்த பண்ணையார் குணத்திலிருந்து ஃபுல்லாக மீண்டு வரவில்லை. இன்னமும் அந்த ஒரு மேம்போக்கான ஒரு போக்கில் தான் இருக்கிறாங்க. அதற்கு அவர்களுக்கு சில சில பிரச்சனைகள் காத்திருக்கிறது. இதுதான் வந்து பாஜகவை வளர வைத்து கொண்டிருக்கிறது. இதுதான் பாஜகவுக்கு வந்து ஒரு 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 வலிமையான ஒரு விஷயமா இருக்கு. ராகுல் காந்தி ஐயாவோட பிரச்சாரமே பார்த்தீங்கன்னா இன்னும் கூர்மையாக இல்லை. இறங்கி அடிக்கணும், டைட்டாக இருக்கணும், அக்ரெசிவாக இருக்கணுங்க. 10 வருஷம் ஆட்சியில் இல்லைங்க, நீங்கள் எங்கே இருக்குது எதிர்கட்சி? இன்னமும் வருடி கொடுக்குற மாதிரி தானே இருக்குது அறிக்கை. மத்திய பிரதேசத்தில் திருப்பி டைட்டாக வருதுங்க. காங்கிரஸே நிறைய சீட்டு ஜெயிக்குது. காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒரு 10 பேர் போய் பிஜேபியில் சேர்ந்துட்டாங்கன்னா ராகுல் காந்தி மூஞ்சி தூக்கி எங்கே வச்சு? நான் சொல்கிறது அந்த அரசியலே ராகுல் காந்தி பண்ணுறது. ஒரு ஸ்ட்ராங் லீடராக தன்னை காட்டிக்கணும். ஒரு ஸ்ட்ராங் லீடராக தன்னை காட்டிக்கிறத விட செயல்படும். பாரத ஜோடோ யாத்திரை நீங்கள் பண்ணீங்க, அதனால் அன்பை வந்து நீங்கள் வென்றிருக்கீங்க. நிறைய பேருக்கு உங்களுக்கு பிடிக்குது, ராகுல் காந்தி போகிறாரு, நேசிக்கிறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு கண்மூடித்தனமாக ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஆட்சியில் இருக்கிறவங்களும் தீவிரமாக எதிர்க்கணும். மோடிக்கு எதிர் நான் தான், மோடியை நான் தான் தோக்கடிக்க போகிறேன், நான் தான் பிரதமர். ஏன் ராகுல் காந்தி சொல்லலாமே? இல்லை, அது இந்திய கூட்டணியில் பிரச்சனை வராது. என்ன பிரச்சனை வரும்? இப்போ சமாஜ்வாடி கட்சிக்கு நீங்கள் சீட்டே கொடுக்கல, பிரச்சனை வரலையா? அகிலேஷ் யாதவ் மனசை கஷ்டப்படுத்திட்டீங்க. சரத்பவாரும் வந்து ஒரு சில பிரச்சனைலாம் இருக்காதுன்னா சரி செய்யுங்க, இது போய் போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் பண்ணுறீங்க. ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லி தொலைங்கின வாயை திறந்து என்ன ஆகிடப்போகுது? ஒருவேளை கால இறுதிப் போட்டியில் பாஜக தோற்குமேயானால் இறுதிப் போட்டியில் பாஜக இன்னும் தீவிரமான அரசியல் செய்யும், இன்னும் தீவிரமாக பிரச்சாரம் செய்யும். பாஜக தோற்பதற்கு தயாராக இல்லை. அவங்களுக்கு வந்து நாங்கள் அதிகாரத்துக்கு வந்துட்டோம், எங்களால் திருப்பி அதிகாரத்துக்குலாம் கொடுக்க முடியாது. என்ன பண்ணவனா பண்ணணும். வணக்கம். தமிழ் குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். இப்போ அடுத்ததாக வர 5 மாநில தேர்தல் தான் மிக மூர்க்கமாக 2 கட்சிகளும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல உள்கட்சியிலேயே ஒரு பிரச்சனை வருது, பாஜகக்குள்ளேயும் பிரச்சனை வருது, காங்கிரஸ்குள்ளேயும் பிரச்சனை வருது. அப்புறம் மத்திய பிரதேசத்துலேயும் அதே தான், சிவராஜ் சிங் சௌகானுக்கு வந்து பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கல, மோடியை தான் முன்னெடுத்து பிரச்சாரத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் மிசோரம் போனால் மோடி வேண்டாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. தெலுங்கானாவில் கேசிஆரும் அங்கேயும் காங்கிரஸ் வந்து ஓப்பனாக சொல்லுது, கேசிஆரும் பாஜகவும் கூட்டணி. இப்போ இந்த 5 மாநில தேர்தல் என்ன மாதிரியான ஒரு இடத்துக்கு போகும், யார் வெற்றி பெறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது, எப்படி பார்க்குறது? இந்த 5 மாநிலத்திலுமே ஆட்சியில் எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சி மீது கோபம் இருக்கும் மக்களுக்கு. குறிப்பாக சொல்லலன்னா ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மீது கோபம் இருக்குது, அசோக் கெலட் மீது ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ராஜஸ்தானில் வந்து பாஜக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே மத்திய பிரதேசம் எடுத்திங்கன்னா பாஜக ஆளுகின்ற மாநிலம், அங்கே வந்து காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கமல்நாத்தை திருப்பி முதலமைச்சராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இல்லை தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் அவர்களுக்கு மேட்ச் பண்ணுற அளவுக்கு லீடர்ஷிப்க்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வந்து ரொம்ப காலமாக இருந்தது. இப்போ சமீபமாக அந்த கருத்து வந்து என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேயாயிருக்கு, இல்லை பழைய மாதிரி இல்லை, ஜெயிக்கிறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்கும், ஆனால் அது வந்து ஒரு டஃப் ஃபைட்டாக இருக்குது, ஒருவேளை காங்கிரஸ் வந்து அங்கே நல்லா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, சொல்ல முடியாது, காங்கிரஸ் ஜெயித்தாலும் ஜெயித்து விடுமோ அப்படின்ற அந்த தரவுகள் வருது. ஒய்எஸ்ஆர் ஜெகன் அவங்களோட மகள் ஷர்மிளா அவங்க வந்து ஒருவேளை காங்கிரஸில் சேர்ந்து இருந்தால் அங்கே வந்து ஷூர் ஷாட்டு காங்கிரஸ் ஜெயிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம நண்பர்கள் அங்கே இருக்கிற பத்திரிகையாளர் நம்மகிட்ட சொல்கிறாங்க. அப்போது கலகத்தில் வந்து வரக்கூடிய சூழல் பார்த்திங்கன்னா இது. மிசோராமை பொறுத்தவரைலாம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஆட்சிக்கு வந்து கெட்ட பேர். அதனால தான் அந்த முதலமைச்சர் மிசோ நேஷனல் ஃப்ரண்ட்டினுடைய முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, உஷாரா தோங்கா வந்து நாங்கள் வந்து பிரதமர் வந்தால் கூட நான் அந்த மேடைக்கு போக மாட்டேன், இனிமேல் அவங்களுக்கும் எங்களுக்கும் ஆகாது, கூட்டணியோட நாங்கள் இனிமேல் நிற்க மாட்டோம், ஏன்னா அங்கே கிறிஸ்தவர்கள் அதிகம். அப்போ அந்த நிலைப்பாடில் அவர் எடுக்கிறார், அவர் மேலே இருந்த விமர்சனத்தை எதிர்த்து என்ன பண்ணணுன்ற அந்த வேலையை வந்து பண்ணுறாரு. பட் மக்கள் எந்த அளவுக்கு அதை பார்ப்பாங்க, நேற்று வரலாம் பாஜகவோட உறவித்து வைத்து விட்டு இப்பொழுது நீ வந்து இல்லை என்கிறாய், உன்னை நான் நம்பலாமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி, அதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இன்னொன்று பாஜகவும் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் மத்திய அமைச்சரவை மூலயமா ஒரு சில திட்டங்களுக்கு பணம்லாம் கொடுத்தோம் டெவலப்மெண்ட்டுக்கு, அந்த பணத்தில் வந்து தவறுகள் நடந்திருக்குமோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, பாஜக ஆட்சிக்கு வந்து அந்த குற்றங்களை விசாரிப்போன்றாங்க. பாஜக கூட கூட்டணி சேர்ந்து கையை தட்டிட்டு ரிப்பன் எல்லாம் வெட்டிட்டு இப்ப கூட்டணி அதான் நீ இருக்க மேடைக்கே வரமாட்டா அப்படின்ட்டாரு அவரு. அந்த மாநிலத்துல இருந்த தலைவர் பிரச்சாரத்து கூட அவர் போல போனா ஓட்டு வராது, ஜெயிக்கணும் நான், அதனால அவங்க வந்து அந்த முடிவு. நீங்க இன்னைக்கு பாஜகவை கூட நம் தலைவர் இங்க இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி உட்பட, இல்ல நம்ம தலைவர் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஐயா திரு ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து தானே எதிர்க்கிறாங்க. ஏன் எதற்கு? மக்களுக்கு இவர்கள் மீது பிடிக்கவில்லை,
இதே சூழ்நிலை நிறைய மாநிலத்துல அதான் சரத்பவார் சொல்றாரு. இப்ப மிசோரம்ல ஆன்டி மோடி ஸ்டாண்ட் வந்துருச்சுன்னு அப்படி பாக்கலாமா? இத ஆன்டி மோடி ஸ்டாண்ட் ஒன்று இல்லைங்க, ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டும் இருக்காங்க. ரெண்டுமே வேற வேற. சரி, நீங்க மோடி வந்து வேணாம், நாங்க யோகி ஆதித்யநாத் பிஎம்மா கொண்டு வரோம், இல்ல வந்து கட்கரி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஒன்னு ஒன்றும் பெரிய ஒரு மோசமான விமர்சனம் இல்லாத ஒரு மனிதர், ஓரளவுக்கு எல்லாரையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு தலைவர், பொருளாதாரம் மேம்படும் அப்படின்னு நிதின் கட்கரியை நம்ம சொன்னாலும் அப்ப அங்க வந்து பிஜேபி ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்ல இருப்பாங்க. அதாவது ஒரு சில இடத்துல வந்து ஆன்டி மோடி வேவ் ஜாஸ்தியா இருக்கும், ஒரு சில இடத்துல ப்ரோ மோடி வேவ் ஜாஸ்தியா இருக்கும், ஒரு சில இடத்துல பிஜேபி எப்படி பாக்குறாங்கன்னு இருக்கும். இப்போ நீங்க வந்து இப்போ உத்தரப்பிரதேசல பாத்தீங்கன்னா ரெண்டுமே சரிசமமா இருக்கு. பிஜேபிக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும், யோகி ஆதித்யநாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். இதே குஜராத் எடுத்தீங்கன்னா அங்க பிஜேபின்றதை தாண்டி மோடி அவர்களோட அந்த பிம்பம் வந்து மிகப்பெரியது. மோடி வந்து அந்த மண்ணின் மைந்தர், குஜராத்தோட எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து அப்படி ஓட்டு போடுறதை நம்ம பாக்குறோம். அப்ப இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது மிசோரம்ல வந்து மோடி அவர்களுக்கு ஒரு கணிசமான இது இருக்க மாதிரி தெரியல. அப்ப இந்த ஐந்து மாநிலம் வரும்போது பாத்தீங்கன்னா ஏதோ பிஜேபிக்கு ஒரு செட்பேக் தான் அப்படின்ற மாதிரி தான் அது போகுது. கூட்டி கழிச்சு பார்க்கும்போது மேபி ராஜஸ்தான்ல அவங்க நல்லா பண்ணலாம், பட் அவங்களுக்கு வரக்கூடிய தரவுகள் வந்து என்கரேஜிங்கா இல்லை. சார், இப்போ நீங்க சொல்லும் போது கூட ராஜஸ்தான்ல ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஆனா ராஜஸ்தான்லயே வசுந்தரா ராஜே வந்து வந்ததை பிறகு உள்ள வந்து கட்சிக்குள்ள ஒரு கலவரம் ஏற்படுவதாக ஒரு சில தகவல் வருது. அவங்க ஏற்கனவே கட்சியில இருந்து ஒதுங்கி இருந்தாங்க, ஓரம் கட்டப்பட்டிருந்தாங்க, அதாவது அவங்க தனித்து ஒதுங்கி இருந்ததாக ஒரு செய்தி வருது. ஆனால் மீண்டும் நினைக்கிறாங்க இதனால அங்க வந்து பாஜக வந்து வெற்றி பெறதை வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, ராஜஸ்தானை பொறுத்தவரைலாம் எப்படின்னா அது வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு மாநிலம். எதனால அழகான மாநிலம்னா நல்லவங்களும் கெட்டவங்களும் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு அடி தோக்கட்சி வீட்டு காமிச்சிருவாங்க. அந்த மக்களுடைய புத்தி கூர்மை பாருங்க, போதும் நீங்க ஆண்டு எங்களை கீழ்ச்சது, அஞ்சு வருஷம் இருந்தா ரைட்டு கிளம்புங்க அடுத்த கவர்மெண்ட், அப்படி மாறி மாறி போடக்கூடிய தன்மை படைத்த மக்கள். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த உட்கட்சி பிரச்சனை, இந்த சின்ன சின்ன பிரச்சனையை வந்து ஒரு சில தொகுதிகளில் சட்டமன்ற தேர்தலில் நம்பர்ஸ் வேணா மாறுமே தவிர்த்து ஒட்டுமொத்த ரிசல்ட்டை வந்து அது எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டைட்டாக இருக்கும், டைட்டாக இருக்கும், டைட்டாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ இந்த தேர்தல் ரிசல்ட் வர தேர்தல் ரிசல்ட் டைட்டாக இருக்கும்ன்ற மாதிரிலாம் தெரியாது, தோணலை மக்கள். ஆமா, ஒன்னு பிஜேபி இல்ல காங்கிரஸ் அப்படிதான் போகுமே தவிர்த்து அதுல குறிப்பா வந்து காங்கிரஸுக்கு சாதகமா போற சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. இந்த தரவுகள் ஒரு சிலது வர்றதுனால்தான் காங்கிரஸ் தலைவர்களுக்கு வந்து தலைக்கு ஏறி போச்சு. தலைக்கு ஏறிட்டு கூட்டணி கட்சிகள்லாம் மதிக்காம ஒரு சில தவறுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது அது அதற்கு என்ன வேலை கொடுக்க போறாங்கன்னு தெரியல அவங்க. அந்த அது தவறுகள் நடக்குது அங்க. அந்த கூட்டணியில வந்து ஒரு ஒரு கூட்டணி சீட்டை பத்தி பேசுவதோ இல்ல சமாஜ்வாடி கட்சியை சிறுமைப்படுத்தி பார்ப்பது, கெட்ட சீட்டு கொடுக்கல. நாளைக்கு இதே வந்து உத்தரப்பிரதேசத்தில் இவங்க சீட்டு கேட்க போகும்போது அவங்க நல்லாவே பண்ணுவாங்க, இதை விட நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா சமாஜ்வாடி கட்சி வந்து அங்கே பெரிய கட்சி, 80 சீட் இருக்குது. காங்கிரஸ் வந்து 10 இன்னும் இருக்கு. பிரதமர் ராகுல் காந்தி வேட்பாளர் நின்று போய் தோத்து போனீங்க, ஸ்மிருதி இரானிகிட்ட தோத்தீங்க, வந்து சீட்டு கேட்குறீங்க, இதெல்லாம் நடக்கும். அன்னைக்கு இதே கமல்நாத் ஐயாவை வந்து சமாஜ்வாடி பார்ட்டியினுடைய தலைவர் வைக்க வேண்டிய இடத்துல வைப்பார். இன்னைக்கு கெஜ்ரிவால் அவர்களை வந்து அந்த பல்லு பிடிச்சி பார்க்குறாங்க, கூட்டணியில் வந்தாலும் சரி டெல்லி அதெல்லாம் பார்க்கலான்ற மாதிரி. அதே இப்போ டெல்லியில் வந்து நாங்கள் பஞ்சாபில் பேசுவோன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு நேரம் வருமோ அவரும் பண்ணுவார். காங்கிரஸ் கட்சி வந்து இன்னும் அந்த பண்ணையார் குணத்திலிருந்து ஃபுல்லாக மீண்டு வரவில்லை, இன்னமும் அந்த ஒரு மேம்போக்கான ஒரு போக்கில் தான் இருக்கிறாங்க. அதற்கு அவர்களுக்கு சில பல பிரச்சனைகள் காத்திருக்கிறது. இதுதான் வந்து பாஜகவை வளர வைத்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் பாஜகவுக்கு வந்து ஒரு 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 வலிமையான ஒரு விஷயமா இருக்கு. இல்ல, இப்ப இதான் வந்து பாஜக வலிமையாக பெறுது அல்ல வலிமையான ஒரு விஷயமா இருக்குன்னு பாஜக இதை வந்து நோட்டிஃபை பண்ணலையா? இதை கையால் எடுத்து எடுக்கிறாங்க. அதனாலதான் இப்ப பாருங்க, இப்போ ஐயா அமித்ஷா அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது எதற்கு வந்து இத்தாலியை பத்தி பேச வேணும்? அவங்களுக்கு டார்கெட் வந்து காங்கிரஸ். காங்கிரஸ் ஒரு வீக்கான பார்ட்டி, காங்கிரஸை வைத்தே அரசியல் பண்ணி அப்படியே ஈஸியா ஆடிட்டு போயிடலாம்னு பாக்குறாங்க. இங்க ரீஜனல் பார்ட்டிஸ் உள்ள அப்படியே ரிவர்ஸ்ல உள்ட்டா ஆச்சுன்னா அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அதனாலதான் வந்து சாதி வாரிய கணக்கெடுப்பு வந்து மாநில கட்சிகள் எடுக்குது கையில. சாதி வாரிய அரசியல் மாநில கட்சிகள் எடுக்கும் போது அதனுடைய பாதிப்பு வந்து பாஜகவுக்கு வரும். ஓரளவுக்கு காங்கிரஸும் அதுல தவறு செஞ்சிருக்கு கடந்த காலத்துல. வந்து 10 வருஷமா மக்கள் சந்தோஷமா இல்ல, பெரிய காசு இல்லைன்னா அதுக்கு காரணம் பாஜகனா. 50 வருஷமா காங்கிரஸும் ஒரு சில தவறுகள் செஞ்சிருக்கு. காங்கிரஸ் எல்லாமே தவறுன்னு நான் சொல்லல. ஐயா ராஜீவ்காந்தி அவர்களில் வந்து மென்பொருள் வந்து மேம்பட்டது, நேரு அவர்கள் வந்து இந்த நாட்டினுடைய தேசம் எப்படி வளரணுன்றது உட்கமற்ற அமைப்பு அவர் அமைச்சர் தான், அதெல்லாம் பண்ணங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்தவங்களும் நடுவில் வந்தவங்களும் ஊழல்னு ஒன்று பண்ணீங்க. அதுக்கப்புறம் தவறே உங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்க ஒருத்தன் பண்ணாலும் அவனை ப்ளீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உண்மையை வந்து பேசாமல் தண்டனையை வந்து எடுக்காமல் அந்த மாதிரி ஒரு தவறுகள்லாம் செஞ்சுருக்கிறீங்க நீங்கள். அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இன்னைக்கு கூலி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த 5 மாநில தேர்தல் வந்து ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு, அது மாநிலத்தில் எந்த கட்சி இருக்கோ அதுக்கு எதிராகவும் மத்தியில் இருக்கிற ஆட்சிக்கு எதிராகவும் வரும் அப்படின்றது என்னோட புரிதல்.
प्रचार अलग अट्ठे समीपाली रिजर्वेशन अलग और कैस्ट रिलेटडा और विषय पेसिटे वांग कैस्ट सेंसस एड़को अगर मारियां वार्ते समीपे पाती राहुल गांधी अटी पेसरा इोन बीहार अभी फाइव स्टेट भयंकर इंफ्लूंस पड़ मुड़ा अे मान और पालटिक्स इंफ्लूंस पड़ुमा मीसोराम एटीना अं वो मणिपूर ताक रे सा ना सावा प्रच्न पेट अभी सा वलर्च इलर्चमाटा प्रच्न वो नईट नम्मदा पड़ तूंगण पिकुटी पाकण मूण वे सोर् तले की मेल और अभी सा विषय पटा अभी इन रीत पिवल मीसोराम अभी तेलंगाना तेलंगाना वो तेलुगु प्रईडा पिंदी तमिला तनिया और मानल वरण तेलंगाना प्रियो अब तेलुगु प्रईड वे पड़ी वर्द அங்க வந்து பெரிய அளவுக்கு சாதி ரீதியா ஒரு 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 பிரச்சனை இருக்கு சாதியை மையமா வைத்து ரெட்டிக்கு வந்து நிறைய அதிகமான இடங்கள் வந்திருக்கு அப்படிங்கற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு அது அந்த பேச்சு பொருள்லாம் வருதுங்க பட் அங்க வந்து அது பெரிசா எடுபடாது வந்து பாலிடிக்ஸ் அத பாஞ்சி அப்ப இந்த சாதி விஷயங்கள் எங்க பெருசா எப்பமே எடுபட்டு இருக்கு அப்படிን பாத்தீனா ஓரளவுக்கு உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இந்த மத்திய மாநிலத்துல இருக்கிற அந்த பாத்தீங்கனா இந்தி குறிப்பா இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல பாத்தீங்கனா இந்த அழுத்தம் வந்து அதிகமா இருக்கும் அப்போ காங்கிரஸ் இத இப்ப கையில எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இதுக்கு முன்னாடியே வந்து மாநில கட்சிகள் இத எடுத்துருக்கு லல்லு பிரசாத் வந்து அவர் ஒரு காலத்துல இத கையில எடுத்துருக்காரு நிதிஷ் குமார் இத ஒரு காலத்துல கையில எடுத்துருக்காரு அதே மாதிரி விபி சிங் காலத்துல இது பேசப்பட்டிருக்கிறது ஒரு காலத்துல வந்து அந்தந்த தலைவர்கள் வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் விளிம்பு நிலையில இருக்கிறவங்க வாழ்வாதாரத்துக்கு கீழ் நிலையில இருக்கிறவங்க வந்து இல்ல பிற்படுத்தப்பட்ட சாதியில இருக்கிறவங்களோட மேம்பாட்டுக்கு வேண்டி இந்த அரசியல் எடுத்துக்கறாங்க அதனால தேர்தலும் வருது இந்த பிரச்சனை இன்னும் இருக்கு இன்னும் கீழ இருக்கவங்க மேல போல அப்படின்றதால அதை வந்து இப்ப திருப்பி காங்கிரஸும் எடுக்குது அது எடுக்கிறதுனால காங்கிரஸ்க்கு வந்து ஒரு பிளஸ் தான் காங்கிரஸ்க்கு அதனால மைனஸ் இல்ல பட் இந்த ஒரு பிரச்சனையை வந்து பேசிட்டதுனால இந்த பிரச்சாரத்தை பண்ணிட்டதுனாலே வந்து காங்கிரஸ் இதை வைத்தே ஜெயிச்சு விடும்னு சொல்ல முடியாது இது வந்து பிரச்சாரத்துக்கு இது ஒரு அச்சாணி இதுவரை அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாக்குகள் எண்ணிக்கை வந்து கூட்டும் இல்ல அந்த அச்சாணி ரொம்ப ஸ்ட்ராங்கா போறாரு ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா ஓபிசிக்கு 50% இருக்கிற ஓபிசிக்கு வெறும் 5% என்னன்னா பார்ட்டிசிபேஷன் தான் இருக்கு அப்படின்ற வார்த்தையெல்லாம் பேசுறாரு மோடி கிட்டத்தட்ட ஏமாத்திட்டாரு ஓபிசிகளை அதிகமா ஏமாத்திட்டாருன்ற வார்த்தையெல்லாம் பேசுறாரு இப்ப அந்த அச்சாணி ரொம்ப ஸ்ட்ராங்கா போறாரு ராகுல் இல்லங்க ராகுல் காந்தி வந்து நான் வந்து ராகுல் ஆஹா ஓஹோ அருமையா பிரச்சாரம் பண்றாரு அடுத்து அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் மிகைப்படுத்தி பேச விரும்பவில்லை ராகுல் காந்தி ஐயாவோட பிரச்சாரமே பாத்தீங்கன்னா இன்னும் கூர்மையா இல்லை இறங்கி அடிக்கணும் டைட்டா இருக்கணும் அக்ரஸிவா இருக்கணுங்க 10 வருஷம் ஆட்சியில் இல்லைங்க நீங்க எங்க இருக்குது எதிர்கட்சி இன்னமும் வருடி குடுக்கிற மாதிரி தானே இருக்கு அறிக்கை இந்த நேரம்லாம் வந்து ஒரு நாள் எக்ஸ்போ ஒரு நாள் ஒரு போராட்டம் நீங்கள் போகிற இடத்துலலாம் வந்து ஸ்தம்பிக்கிற அளவுக்கு கூட்டம் இருக்கக்கூடாதா சந்திரபாபு நாயுடு வந்துட்டு இப்போ சமீப காலமாக வந்து கூட்டத்தெல்லாம் அட்ரஸ் பண்ண போனார் போன இடத்துல காசு கொடுக்குறாரு அவர் ஃப்ரீயாக கொடுக்குறாரு அதனால கூட்டம்லாம் வருது ஸ்டாம்பீட் ஆச்சு மக்கள் வந்து வெள்ளம் வந்து தள்ளுமுள்ளாகி ஒரு சிலர் செத்துட்டாங்க அப்போ எந்த அளவுக்கு கூட்டம் சேர்ந்துருக்கும் ஸ்டாம்பீட் ஆனது ஒரு தவறு அது நடந்திருக்க கூடாது சந்திரபாபு நாயுடு போற இடத்துல அது ஆச்சுன்றது இது வந்து சட்டப்படி விசாரிக்கணும் அது வந்து ஒரு 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 தேவையில்லாத ஒரு பிரச்சனை அதை தாண்டி மக்கள் சேர்ந்தாங்க அந்த மாதிரி மக்கள் எழுச்சியை வர வைக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு ராகுல் காந்தி இருக்கார் ஆனால் மக்கள் எழுச்சி வந்திருக்கான்னு பார்த்தா இன்னும் வரவில்லை பாரத் ஜோடோ யாத்திரா பண்ணாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இன்னும் அதான் பேசிட்டு இருக்காங்க ஆனால் பாரத் ஜோடோ யாத்திரா நீங்கள் பண்ணீங்க அதனால அன்பை வந்து நீங்கள் வென்றிருக்கீங்க நிறைய பேருக்கு உங்களை பிடிக்குது உங்களை பார்த்தா கை காட்டுறாங்க உங்களை பார்த்தா சிரிக்கிறாங்க ராகுல் காந்தி போறாரு நேசிக்கிறாங்க அதனால வந்து உங்களுக்கு கண்மூடித்தனமா ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்காது நீங்க ஆட்சியில் இருக்கிறவங்களை தீவிரமா எதிர்க்கணும் அவங்க பண்ற தப்புகளை வந்து இன்னும் அம்பலப்படுத்தி காட்டணும் நீங்க வந்து ராகுல் காந்தி எல்லாம் பேசுவாருங்க நாளைக்கு இது நடந்தது தான் மத்திய பிரதேசத்தில் திருப்பி டைட்டா வருதுங்க காங்கிரஸே நிறைய சீட்டு ஜெயிக்குது காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு 10 பேர் போய் பிஜேபியில சேர்ந்துட்டாங்கன்னா ராகுல் காந்தி மூஞ்சி தூக்கி எங்கே வச்சுக்கோங்க நான் சொல்றது அந்த அரசியலே ராகுல் காந்தி பண்றதில்லை ஒரு ஸ்ட்ராங் லீடராக தன்னை காட்டிக்கணும் ஒரு ஸ்ட்ராங் லீடராக தன்னை காட்டிக்கிறதை விட செயல்படணும் மோடிக்கு எதிர் நான் தான் மோடி நான் தான் தோக்கடிக்க போகிறேன் நான் தான் பிரதமர் ஏன் ராகுல் காந்தி சொல்லலாமே அதுக்கேற்ற வேலையை ஆரம்பிக்கலாமே இல்லை அது இந்திய கூட்டணியில் பிரச்சனை வராது என்ன பிரச்சனை வரும் இப்போ சமாஜ்வாடி கட்சிக்கு நீங்கள் சீட்டே கொடுக்கல பிரச்சனை வரலையா அகிலேஷ் யாதவ் மனசை கஷ்டப்படுத்திட்டீங்க வீணடிச்சிட்டீங்க
சரத்பவாரும் வந்து ஒரு சில பிரச்சனைலாம் இருக்குது, அதெல்லாம் சரி செய்யுங்க, இது இப்படியே போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாரு. மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க அதெல்லாம் பண்ணுறீங்க, ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லி தொலைங்களா வாயை திறந்து என்ன ஆகிட போகுது? ஒட்டுமொத்த ஜம்முல இருந்து காஷ்மீர் வரலும் எல்லா இடத்துலயும் இருக்கிற ஸ்டேட், எப்பவுமே பிஎம் கேண்டிடேட் அந்த கட்சியில இருந்தா வந்தாங்க. ஏன் முன்னாடி சொல்றதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் ஏன் சொல்ல மாட்டேன்? ஏன் அந்த ஒத்தையா ரெட்டையா எல்லாம் ஜெயிச்சிட்டா அதுக்கப்புறமா ராகுல் காந்தி அப்படியே கஷ்டம் இல்லாமல் உட்கார வைக்கலாம்னு பார்க்குறீங்களா? சொல்லிட்டு செய்யுங்க, மக்கள் மக்கள் அதை வந்து ரசிப்பாங்க, மக்கள் வந்து அந்த நேர்மையை விரும்புவாங்க. இவர் தான் எங்கள் வேட்பாளர், இவர் தான் எங்களோட பிரதமர் வேட்பாளர், காங்கிரஸ் ஆட்சிக்கு வறுமையானால் இவர் தான் பிரதமர்னு ராகுல் காந்தியை தைரியம் முதல்ல நீங்கள் நம்பி தொலைங்க தைரியமா. அதுக்கப்புறமா மற்ற கட்சி என்னென்ன பார்க்குதுன்றது அது அப்புறம் பிரச்சனை. இந்தியா கூட்டணிக்குள்ள நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இல்லைங்க, தைரியம் இல்லை, தைரியம் இல்லை. நான் அதை தான் சொல்கிறேன், நம்பிக்கைலாம் இருக்குது, தைரியம் இல்லை. அப்புறம் அந்த இந்த குட்ட குழப்புற வேலைலாம் நிறைய இருக்குது, இந்த கூட்டணி விஷயங்கள் பேசும்போது பழைய பணியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த கட்சியில், அவங்களுக்கு அவங்க முதலமைச்சர் ஆகணும் அவ்வளோதான். அப்புறம் இதுக்கு இன்னொன்று சொல்கிறாங்க, இல்லை இப்போவே நம்ம டைட்டாக பேசிட்டா தான் அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் நம்மளோட இடத்த வந்து அதிகமாக இது பண்ணும். அதெல்லாம் வந்து நீங்கள் 10 வருஷமாக நீங்கள் வந்து வீணாக போய் குழ குழந்தாயிட்டு இப்போ கர்நாடகா ஜெயிச்சதுக்கப்புறம் தான் காங்கிரஸ்க்கு அந்த உயிரோட்டமே வந்திருக்கிறது. மேபி தெலுங்கானாவில் ஜெயிச்சிட்டாங்கன்னா ரைட்டு வரட்டும், தெலுங்கானா ஜெயிக்கலையே இன்னும், இன்னும் ஆட்சி மாற்றம் வந்து மத்திய பிரதேசத்தில் வரலையே, ராஜஸ்தானுக்கு நீங்கள் திருப்பி திருப்பி ஆட்சிக்கு வருவோம்னா தெரியல, சத்தீஸ்கர் ஒண்டி தான் நன்றாக இருக்கிறது அவர்களுக்கு. அப்படி இருக்கும்போதெல்லாம் வந்து காங்கிரஸ் வந்து இன்னும் தீவிர அரசியல் பண்ணணும், மோடி எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் ராகுல் காந்தி போய் நின்று வழிமறித்து அவரை கேள்வி கேட்கணும், அவரை எக்ஸ்போஸ் பண்ணணும், அமித்ஷா அவர்கள் என்ன எல்லாம் தப்பு நடக்குது, எங்கெல்லாம் ஊழல் போகுது, எங்கெல்லாம் மக்கள் பணம் சுரண்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மக்களை போய் அடிக்கடி போகணும். உண்ணாவிரதம் இருக்கலாம், போராட்டம் பண்ணலாம், பட்டினி போராட்டம் பண்ணலாம், மக்களை போய் சந்திக்கலாம், மக்கள் கூடவே இருக்கணும். வெறும் அறிக்கையெல்லாம் விட்டுக்கிட்டு இது மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாலும் பத்தாது, இதுதான் கடந்த காலத்தில் பண்ணிங்க, பண்ணி பத்தலை, அதனால் அதை இன்னும் தீவிரப்படுத்தும். சரி, ஒரு நிறைவு கேள்வியாக வச்சுக்கிறேன் சார். இப்போ இந்த 5 மாநில தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒப்பிட்டு சொல்லும் போது 5 மாநில தேர்தல் ஒரு அரையிறுதி தேர்தலாக இருக்கும்னு சொல்கிறாங்க, இதை அப்படி தான் பார்க்கணுமா? இதில் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா கட்டாயம் வந்து நாடாளுமன்றத்திலையும் தோற்றுருவாங்களா? இதை எப்படி பார்க்குறது? அதாவது இது அரையிறுதின்றதை தாண்டி கால் இறுதியாக பார்க்கலாம். அரை இறுதினா வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு 3-4 மாநிலம் சேர்ந்தா ஓகே. ஏன்னா இந்த ஜியோகிராஃபி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது 15 விழுக்காட்டு மக்களை வந்து கவர் பண்ணும் இந்த 5 மாநிலம். அதில் இன்னொரு விஷயம் ஏன் இதை நம்ம வந்து கால் இறுதின்னு நம்ம சொல்கிறோம்னா, தென்னிந்தியாவுக்கு தெலுங்கானா சாட்சி, தெலுங்கானா கிட்டத்தட்ட எப்படி ஓட்டு போடுதோ நம்ம ஓரளவுக்கு கணிசமாக புரிஞ்சிக்கலாம், ஓகே மக்களோட எண்ணோட்டம் அப்படி இருக்குன்ற மாதிரி. கிட்டத்தட்ட தமிழ்நாடு சிந்திக்கிற மாதிரி தான் ஆந்திராவும் சிந்திக்கும், தெலுங்கானாவும் சிந்திக்கும், கர்நாடகாவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஒரு சிந்தனை இருக்குது. மேபி தமிழகமும் கேரளாவும் வந்து இந்த சைடில் எக்ஸ்ட்ரீம், ஆனால் இதில் இருந்து ஓரளவுக்கு மாறுந்த தவிர்த்து உத்தரப்பிரதேசத்தை போன்றோ இல்லை மத்திய பிரதேசத்தை போன்றோ சிந்தித்து வாக்களிக்கிறவர்கள் தென்னிந்தியாவில் கிடையாது. அப்போ தெலுங்கானா வந்து தென்னிந்தியாவுக்கு ஒரு சாட்சி. அதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிசோரமில் தேர்தல் நடக்குது. இப்போ மணிப்பூர் எப்படி பிஹேவ் பண்ணோம், மிசோரம் எப்படி பிஹேவ் பண்ணோம், இந்த சைடு சுற்றி இருக்கிற சிக்கிம் நாகாலாந்து அந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸோட அந்த சிந்தனை எப்படி இருக்கும். அதாவது இந்து ஸ்டேட்ஸும் இருக்காங்க பட் செக்யுலர் ஸ்டேட்ஸ், அதாவது எல்லா மக்களும் பிரிஞ்சு இருக்க சேர்ந்து இருக்கிற ஒரு மாநிலம் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு பிஹேவியரை தான் மிசோரம் காட்டும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சைடு வாங்க, மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் எவ்வாறு சிந்திக்கும், குஜராத்து உத்தரப்பிரதேசம் சேர்ந்து சிந்திச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் மத்திய பிரதேசம். அப்போது இந்த மாநிலத்துக்கு உண்டான சாத்தியக்கூறு வந்து ராஜஸ்தான் அப்படின்றத பொறுத்தவரை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாராக இருந்தாலும் சரி 5 வருஷம் கழிச்சு தூக்கி வெளியில் போட்டுட்டு அடுத்த ஒரு ஆளை வச்சு 5 வருஷம் அப்படிதான் ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டேட்டு. அப்போ ஸ்டேட் கிட்டத்தட்ட தமிழ்நாடு மாதிரி. அப்போ அது ஒரு எக்ஸாம்பிள். அப்போ அங்கங்கே இந்த மாதிரி ஒரு 5 மாநிலத்துலேருந்து டிஃப்ரெண்ட்டாக வரும்போது மக்களோட எண்ணோட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத கணிக்க முடியும். அதனால தான் நம்ம அதை வந்து ஒரு கால் இறுதினு சொல்கிறோம். அதனால இது வந்து ஒரு காலிறுதி. மேபி நீங்கள் கேட்ட கேள்வி, ஒருவேளை இப்போ காலிறுதியில் தோத்துட்டா அவங்க இறுதிப் போட்டியிலும் தோத்துருவாங்க, அப்படி கிடையாது. ஒருவேளை காலிறுதி போட்டியில் பாஜக தோற்குமேயானால் இறுதிப் போட்டியில் பாஜக இன்னும் தீவிரமான அரசியல் செய்யும், இன்னும் தீவிரமாக பிரச்சாரம் செய்யும், பாஜக தோற்பதற்கு தயாராக இல்லை. அவங்களுக்கு வந்து நாங்கள் அதிகாரத்துக்கு வந்துட்டோம், எங்களால் திருப்பி அதிகாரத்தெல்லாம் கொடுக்க முடியாது, என்ன பண்ணோம்னா பண்ணணும், அது புலவாமா பிரச்சனையாகட்டும் இல்லை வந்து அந்த நேரத்தில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வரதாகட்டும், அது எதுவாக இருந்தாலும் நாங்கள் பண்ணுவோம். அதனால் ஒருவேளை காங்கிரஸ் தோத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது காங்கிரஸ்க்கு நல்லதாக கூட பார்க்கலாம். என்ன எப்படி சொல்கிறீங்களே நீங்கள், நீங்கள் ஜெயிக்கும் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு இப்போ தோத்தா நல்லது. ஆமாம், நீங்கள் இப்போ பண்ணியார் அந்த குணம் மாறணும்ல,
நீங்க பண்ற அரசியல் பத்தல இல்ல காங்கிரஸ் அப்பதான் வீரியமா வளர்ந்து ஆமா அப்பதான் நீங்க அப்படிதான் வந்து டெல்லியில ஒரு வாட்டி ஜெயிச்சீங்க டெல்லியில ஜெயிச்சவன என்ன நினைச்சாங்க ஆட்சி மாற்றம் வரும்னு நினைச்சாங்க வரலையே வழக்கத்தோட மோசமா இல்ல நீங்க தோத்தீங்க அதாவது ஜெயிச்சிட்டா அதை தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒண்ணுலங்க தமிழகம் எடுத்துக்கோங்க திமுக சிறந்த எடுத்துக்காட்டு திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட முடிவான ஒரு விஷயமா தான் நான் பார்த்தேன் பத்து வருஷம் திமுக வசைக்க முடியாதுன்ற ஒரு பேசு பொருள் வந்து ஒரு பேச்சு இருந்தது இன்னைக்கு அந்த பேசு பொருள் இல்லை பால் விலை தண்ணி விலை சொத்து விலை கரண்ட் விலை அப்புறமா வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற விலை அப்புறம் வாகனம் ஓட்டினா ஆர்டிஓ விலை இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அதுக்கப்புறம் வேலை வெட்டி இல்லாதவங்களுக்கு நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் வேலை தருவோம் டெம்பரரி நர்ஸு டாக்டருக்கு வேலை தருவோம் கொரோனா வேலை செய்கிறவங்களுக்கு டாக்டருக்கு வேலை தருவோம் நர்ஸுக்கு வேலை தருவோம் அப்புறம் ஆசிரியர்கள்லாம் வந்து டெம்பரரி ஸ்டாஃபாக இருந்து ரொம்ப நாளாக வந்து கம்மி சம்பளத்தில் வேலை பார்க்குறீங்க உங்களுக்குலாம் இந்த அரசு பாதுகாப்பாக இருக்கும் அப்புறம் அரசு ஓட்டுநர்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க நாங்கள் வந்தால் தொழிலாளி பிரச்சனைகள்லாம் தீர்த்துருவோம் புது பஸ் எல்லாம் வாங்கி விடுவோம் உங்களெல்லாம் பணி நிரந்தரம் பண்ணுவோம் நீங்கள் வேலையை விட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பென்ஷன் பெனிஃபிட்ஸ் உடனே வரும்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா நான் சொன்னது எல்லாமே வந்து இன்னைக்கு திமுக அரசுக்கு எதிரானது மைனஸ் அப்போது இந்த 2.5 வருஷத்தில் இவ்வளோ விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்போ நம்ம எப்படி பார்க்குறோன்னா ஆட்சிக்கு வந்தால் அவங்க கெட்ட பேரை சம்பாரிச்சிக்கிறாங்க யாராக இருந்தாலும் சரி இதே தான் வந்து முன்னாடி அதிமுக பண்ணுச்சு மிக மோசமான ஒரு ஆட்சி தூத்துக்குடியில் மக்களை தன் சொந்த மக்களை காவல்துறையால் சுட்டதை பார்த்தோம் நம்ம குருவி சுடுற மாதிரி பாவம் விட்டுதா ஆட்சி போச்சு இப்போ இன்னும் இருக்குது அதெல்லாம் அது மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அடிக்கடி மக்களை வந்து நினச்சிக்கணும் இந்த ஆட்சியாளர்கள் அது அப்படி வைத்து பார்க்கும்போது இந்த வர தேர்தல் வந்து நான் சொன்ன மாதிரி ஆளுகின்ற அரசுக்கு எதிராக தான் போகும் ஓகே சார் ரொம்ப நன்றி ஏ நீண்ட ஒரு உரையாடல் மிக ஆழமான கருத்துக்களை பதிவு செய்தீங்க உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி நன்றி